ஓசூர் அருகே கார் மீது டிப்பர் லாரி மோதி விபத்து. கிருஷ்ணகிரி மாவட்டம் பெங்களூர் ஓசூர் தேசிய நெடுஞ்சாலை அருகில் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் பேருந்து நிறுத்தம் அருகில் TN11AU7070 பதிவு எண் கொண்ட டிப்பர் லாரி சாலையில் தடுப்பு வேலிகள் மீது ஏறி மோதிக்கொண்டு தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த கார் மீது மோதிய விபத்தில் காரில் இருந்தவர்கள் சிறிய காயங்களுடன் உயிரிழந்தார்கள். இந்த டிப்பர் லாரியானது அதிவேகமாக வரக்கூடிய சிசிடிவி கேமராவும் பதிவாகியுள்ளது. கர்நாடக பகுதியில் உள்ள டிப்பர் லாரிகள் உரிமையாளர்கள் டெல்லி எம்ஜான் போன்றவை கர்நாடகா எண் போன்ற வாகனங்கள் இருந்தால் தமிழகத்தில் போலீசார் மற்றும் அரசு அதிகாரிகள் வாகனங்கள் மீது நடவடிக்கை எடுப்பார்கள் எனவும் அதிகபாரமாக ஏற்றி செல்லும் வாகனங்கள் எனவும் இதனால் கர்நாடக முதலாளிகள் தமிழக எண் கொண்ட வாகனங்களை வாங்கிக் கொண்டு கர்நாடகாவிற்கு மணல் எம்ஜான் உள்ளிட்ட பொருட்களை தமிழகத்தில் இருந்து குறைந்த விலைக்கு எடுத்துச் சென்று கர்நாடகாவில் அதிக விலைக்கு விற்பனை செய்து வருகின்றனர். காரில் வந்தவர்கள் சிறிய காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். கர்நாடக மாநில பகுதியில் இயங்கி வரும் டிப்பர் லாரிகள் வட மாநில டிரைவர்கள் வாகனங்களை இயக்கி வருகின்றனர். இந்த ஓட்டுநர்களானது இரவு பகல் வாகனங்களை ஓட்டு இயக்குவதால் இரவு நேரங்களில் தூக்கமின்மை காரணத்தினால் இதுபோன்ற நிகழ்வுகள் நடைபெறுகின்றன என அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த பகுதியில் இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்ந்து வண்ணமாக உள்ளது. இதனால் அரசு கவனமிட்டு இதுபோன்ற நிகழ்வுகள் நடைபெறாமல் இருப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். கடந்த 3 வருடத்துக்கு முன்பு ஒரே குடும்பத்தை சேர்ந்த 6 நபர்கள் ஒன்றுக்கொண்டு நிறைவு நேர் மோதிக்கொண்ட வாகன விபத்தில் 6 நபர்கள் சம்பவ இடத்தில் உயிரிழந்தனர். அந்த நேரத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருந்தது. இதனால் இனிமேல் இந்த ஒரு நிகழ்வுகள் நடைபெறாமல் இருக்க அரசு அதிகாரிகள் மெத்தனம் காட்டாமல் பொதுமக்களின் நலன் கருதி நடவடிக்கை எடுப்பார்கள் என காத்திருக்கும் அப்பகுதி மக்கள். ஓசூர் செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்.